அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ குரூப் ஃபோர் விஏஓ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வந்திருக்கு 30/1/2024. ஸோ என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28/2/2024 வந்து லாஸ்ட் டேட். ஸோ அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க. எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 4/3/2024 6/3/2024 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 9 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. June 9 9:30-12:30 வரைக்கும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த டைம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டு போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது நம்ம பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, போஸ்ட் அண்ட் வேகன்சி. ஸோ என்னென்ன போஸ்ட்டு, எத்தனை வேகன்சி இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 வேகன்சி இருக்குது. மற்றபடி ஜூனியர் அசிஸ்டண்ட் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 6,244 போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி 6,244. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற போஸ்டிங்கும் இதில் வந்து நமக்கு சேர்ந்துருக்கு. இந்த ஃபாரஸ்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதுவுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக 6,244 வேகன்சி. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். அதாவது இதில் வந்து நமக்கு தமிழ் வந்து 100 கொஸ்டின், மார்க் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 150 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து 75 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின். இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்குக்கு எழுதணும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துக்கோ. தமிழ் வந்து 100 கொஸ்டின், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வருது. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட்டு ரேங்க் வந்து நமக்கு வரும். ஸோ அப்புறம் ஏஜ் இது லிமிட் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு மட்டும், ஸோ மினிமம் ஒரு சில போஸ்ட் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அவங்க எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஒரு சில கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்டாக நிறையா போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அது கிடையாது. அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோஸ்டைபிஸ்ட்டு, ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டிலலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ அதாவது மற்ற கேட்டகரிக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கும்பொழுது 60 வயசு வரைக்கும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கிற டைம் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த டைம் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா பண்ணிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.